தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிறிஸ்மஸ் கேக் பண்ண போகிறோம். ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்ட ஒரு கிறிஸ்மஸ் கேக், ரொம்ப டேஸ்டான கேக். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்மளுடைய அவல் வச்சுதான் நம்ம செஞ்சுருக்கோம். அவல் பொடிச்சுதான் நம்ம செஞ்சுருக்கோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் நம்ம வந்து நட்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவல் தான் பொடிச்சு போட்டிருக்கோம். இந்த கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு ஜூஸில் நான் வந்து ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டுறேன். இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் டேட்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேஷ்நட்டு, பாதாமு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கிரேப்ஸ் வந்து பிளாக் கிரேப்ஸ் இருக்குது. இது வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன். எல்லாமே வாஷ் பண்ணணும். நம்ம டேட்ஸும் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி கிரேப்ஸில் வந்து எல்லோ கலர் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இப்போ ஆப்ரிகோட்டை நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம நாளாக கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். இதில் இதே மாதிரி ஃபுல்லாக போட வேண்டியதில்லை. இப்போது அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுவும் நாளாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதில் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். அத்திப்பழம், ஆப்ரிகோட்டெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து ஆட்டை மாவு நான் போடுறேன். இந்த கோதுமை மாவு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட சாதாரணமான ரெட் அவல். இது வந்து நான் வந்து ரொம்ப நைஸ் தான். இது வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுக்கணும். இப்போது அவலில் தான் நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து 1 கப்பு அவல் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சிக்கலாம். இது சூடெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இது இப்படியே பொடிச்சாலும் நல்லா நைஸாக பொடியாயிடும். 1 கப்பு வெல்லம் பவுடர் எடுத்திருக்கேன். வெல்லம் பவுடர் வந்து நம்ம நல்லா குவாலிட்டியானது இருக்கணும், இல்லைனா வந்து அதில் கல் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 1/2 கப்பு சின்னதாக லைட்டாக சூடாக இருக்கிற பால் ஊற்றி வைக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அவல் வந்து நான் நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது 1 கப் இருக்குது. பொடி பண்ணது 1 கப் இருக்குது. இந்த 1 கப் நம்ம இதில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஆட்டா வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம வந்து நல்லா அரிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வெல்லம் பவுடரை நம்ம வந்து பால் ஊற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து 1/4 கப்பு ஆயில் ஊற்றிடலாம், இல்லைன்னா பட்டர் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் வினிகர் நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா கிளறி கட்டையெல்லாம் கொஞ்சம் உடச்சி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் சோடா பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை வந்து நம்ம நல்லா அரிச்சிக்கலாம். அதோடு நம்ம வந்து சிலிமன் பவுடர் 1 ஸ்பூன் போடுறோம். இதை நம்ம வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு அந்த வெல்லம் பவுடர் கலக்கி வச்ச பால் ஊற்றிடலாம். இப்போ இதில் நம்ம வந்து கலந்து வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கோதுமை மாவு போட்டு வச்ச நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். ஆரஞ்சு தோல் சீவினதும் நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் டின் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம வந்து நம்மளுடைய பேட்டர் ஊற்றிடலாம். பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இது நம்ம போட்டாச்சு. இது கொஞ்சம் நம்ம டேப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வரும். இப்போ நம்ம வந்து சூடாகிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அடி திக்கான ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் போய் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது. இதில் வந்து நான் 45 மினிட் நம்ம இதில் வச்சிடலாம்.
ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ரொம்ப பெரிய ஸ்டவ்னால் மீடியம் ஸ்லோவில் வச்சிடலாம். இது ஒரு சின்ன ஸ்டவ்ன்றதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட கேக் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 50 நிமிஷம் வச்சுருக்கோம். இது நான் வந்து கேக் வச்சதுக்கப்புறம் மேலே செரி போட மறந்துட்டேன்னு சொல்லி செரி நல்லா கட் பண்ணி நான் இதுக்கு மேலே போட்டிருந்தேன். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கேக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கேக் நல்லா வந்துருச்சு. நம்ம வந்து கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம்.